கணபதி பதவியே எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருளும் குருவினுடைய ஆசையும் சகல பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கே நாங்கள் ஆலயத்தின் முன்னாலே நிற்கின்றோம். கடந்த உற்சவம் வந்து மிக சிறப்பாக நடந்தேறியது. அதனைத் தொடர்ந்து பலவிதமான வதந்திகளும் தேவையற்ற பேச்சுகளும் எனது காதலையும் வந்தது. அந்த பேச்சுக்கள் எல்லாவற்றையும் நான் பொருட்படுத்தவில்லை. அந்த பேச்சுக்கள் எல்லாம் அதை அவர்களுடைய முடியத்துக்கும் எல்லாம் அம்பாள் பாப்பாள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு அடியேன் செயல்படுகின்றேன் என்று கேட்டால், இந்த கோவிலை பொறுத்தவரையிலே எல்லாம் அம்பாளுடைய திருத்தொண்டு மட்டுமே தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவளை எல்லாத்தையும் பாப்பாள் என்று முடிவாக்கி கொண்டு இங்கே இருக்கின்ற நீங்கள் பார்க்கின்ற இவ்வளவு பேரும் நம்மளுடைய ஆலய திருத்தொண்டு ஆற்றுபவர்கள். இவர்கள் எல்லோரும் ஆலயத்திலே இருந்தவர்கள். 15-20 நாட்களும் இன்று வரையிலே அவர்களெல்லாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சின்ன தொகுப்பை நான் உங்கள் கண்முன்னே தருகின்றேன். வேறு எதுக்காகவும் இல்லை. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் என்னிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் விளம்பரத்தை கொடுக்கலாம். எல்லாருக்கும் உரிமை இருக்கின்றது, எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கின்றது, எல்லாரும் செயல்படலாம். ஆனால் இதுக்கு பொறுப்பான ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறந்து விடாமல் அதில் என்னிடம் வந்து நீங்கள் கேட்டு அதுக்கான பதில்களை கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இதில் யாரையும் எதையும் குறை கூறியோ அல்லது எதிர்ப்பு தெரிவித்தோ நான் சொல்ல விரும்பவும் இல்லை. எல்லாமே சுவாமி பார்த்து கொள்ளுவா. சுவாமிக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இந்த தொகுப்பை உங்கள் மத்தியிலே விடுகின்றேன். எல்லாம் எல்லா அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். தூத்துறவர்களும் தூத்தாதவர்களும் வணங்கியவரும் வணங்காதவர்களும் எல்லோருக்கும் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன். அருகணம பார்வதி பதையே.